சவுலி சவுலி ஏன் நீ துன்புறுத்துகின்றாய்? சவுல் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. யூத மதம் அவ்வளவு பார்வையை மிக்கது. அத்தனை நூல்களையும் சட்டங்களையும் கற்றவர். மெஸ்ஸியாவுக்கு தான் வர வேண்டும் என்று அந்த நூல்படியை அவன் பார்த்திருந்தார். அதை தவிர இந்த மெஸ்ஸியாவும் வரக்கூடாது என்று மிகவும் ஆழமான விசுவாசத்தை பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட சவுலிடம் தான் அவர் சொன்னார், நீ கருகின்ற மெஸ்ஸியா நான் தான். அங்கே சவுல் அவளாக மாறுகின்ற ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்த்தோம். சவுல் மறைமுகமாக கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தான் ஆண்டவருக்கு தெரியும். ஆக சவுலுக்கும் அந்த தகுதி கிடையாது. ஆனால் இருவரையும் ஆண்டவர் அழைக்கின்றான். ஏன் ரெண்டு பேரை பார்க்க இன்னைக்கு திருச்சபை ரெண்டு தூண்கள் சொல்றோம். ரெண்டு தூண்கள் சொல்லும் போது இருவருக்கும் அதே பலத்தால் தான் அந்த தகடம் ஆடாம இருக்கும். அந்த திருச்சபையில அந்த ரெண்டு பேரும் தூண்கள். அப்படி ஒருத்தர் வந்து திருச்சபைக்கு உள்ளிருந்து பணி செய்கிறார், இன்னொருத்தர் திருச்சியை பற்றி வெளியே போய் உலகமும் சென்று ஆண்டவருடைய திருச்சபை கட்ட எடுத்துக்கின்றார். ஆக இந்த நம்முடைய தாய் திருச்சபையானது இந்த இருவருக்கும் அதே மதிப்பை கொடுக்கிறது. ஆனா அடிப்படையை பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டு பேருக்கு வித்தியாசமா இருக்கிறாங்க. என்னன்னு பார்க்கும்போது இவங்களுடைய குணாசிக்கு பற்றி வித்தியாசமா இருக்கிறது, கொள்கைப்பாடு வித்தியாசமா இருக்கிறது. ஒரு சில வித்தியாசம் நான் சொல்றேன். ராயப்பர் கல்வி அறிவில்லாதவர், ஆனா பவுலோ படித்த மேடை. ராயப்பருடைய தொழில் மீன் பிடிப்பது, அவருடைய தொழிலோ கோடார் அமைக்கின்றது. ராயப்பர் உணர்ச்சப்படுவார், கொடுத்துக்கணும், மனசு எதப்படுற டக்குன்னு சொல்லிடுவார். அப்படிப்பட்ட ஒரு கொடுத்துக்கணும். ஆனா பவுலோட பார்க்கலாம் நிதானமா யோசனை செய்யப்படுகின்றவர். ராயப்பர் காட்டுக் கொடுத்த ஆடவேசு, ஆனா பவுல் அதை செய்யவில்லை. பவுல் ஆண்டவரை உலகத்துக்கு காட்டிக் கொடுத்தார். இவர் தான் மெஸ்ஸியார். ராயப்பரை பார்க்கலாம், அவரு கூட்டத்து மத்தியில ஒரே ஒரு தான் மெஸ்ஸியான்னு சொன்னவர், ரெண்டு பேர். ஆனா இந்த மெஸ்ஸியா உலகத்துக்கு வந்த மெஸ்ஸியா என்று சொன்னவர். ராயப்பர் சொல்றாரு, ஆண்டவரை இஸ்ரி யூத மதத்துக்காக தான் வந்தார், வேற யாருக்காக வரல. அதனால அவர் மீட்பு எங்களுக்கு தான். ஆனா பவுல் சொல்றாரு, இல்ல ஆண்டவர் இந்த ஒரே ஒரு சமூகத்துக்காக மட்டுமல்ல உலகம் அனைத்து அவருடைய திருச்சபை நிறுவப்பட வேண்டும். ஆகவே அவர் உலகத்தின் மெஸ்ஸியா என்று சுட்டி காட்டினார். ராயப்பருடைய பிடிவாதம் என்னன்னா, திருமுழுக்கு சமுதாயம் அதெல்லாம் செஞ்சாதான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதா. ஆனா பவுலுடைய மாண்பு சொல்றாரு, விசுவாசம் ஆண்டவர் இயேசுதான் மெஸ்ஸியா, அந்த விசுவாசம் எல்லாம் கிறிஸ்துவன் என்று அவர் தன்னுடைய நிலைப்பாடு கொடுத்தார். பார்க்கும்போது அடிப்படையில ரெண்டு பேரும் வித்தியாசமா இருக்கிறாங்க. ஆனா தூங்கல் சொல்றோம். ஏன்? ஏன்னா அந்த தனித்தன்மை, அந்த தனித்தன்மை எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. உதாரணத்துல சொல்றாங்க, இந்த தேனீக்களான சொல்றாங்க, ஒவ்வொருவரையும் முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கணும். உங்க சிறப்பு தன்மையான கடவுளுடைய சிறப்பு தன்மை உங்களை ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமா படிச்சிருக்கிறார். உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, சிந்தனை மூலமாக, உணர்ச்சிகள் மூலமாக, உணர்வுகள் மூலமாக, கற்பனை மூலமாக வித்தியாசம் படிச்சிருக்கார். அதனாலதான் ரசனை வருது. சாக்ரடீஸ் என்ற ஒரு தத்துவ மேடை, அவருக்கு படிப்பறிவில்லாத ஒரு சாதாரண ஒரு பெண்மணி மனைவியாக விட்டார். இவருடைய ஞானலாம் யாருக்கும் தெரியாது. ஒரு கிட்ட படிக்கிறதுக்கு உலகம் முழு வந்தாங்க. இந்த அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. வீட்டுக்கு வந்தா ஒரே சண்டை போடுவாங்க. இந்த அம்மா பார்த்தாலும் விவாதம் தான். ஒரு நாள் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க சாப்பிட. சாப்பிட சாமியாக இருக்கார். மறுபடியும் நல்லா கொஞ்சம் ஹை பிச்சில் கத்துறாங்க. அதுக்கும் சாப்பிட்டு சிறந்துட்டு பேசல. இந்த அம்மா போக வச்சு நேராக போனாங்க. வீட்டுக்குள்ளே போய் ஒரு வாரியை தண்ணி எடுத்து ஒருத்தன தலைமை கொடுத்தாங்க. அப்போவும் சாப்பிட சாமியாக இருக்கு. நான் கசறேன் இல்லை, நான் பேசுறேன் இல்லை, உங்களுக்கு போக வரலையா, தண்ணி ஊத்துட்டேன். இன்னுமா போக வரல. சாக்ரடீஸ் அமைதியா சொன்னார், இல்லம்மா முதல்ல இடி அடிச்சுட்டு இப்ப மழை பெய்து நினைச்சேன். தன்னுடைய ஞானத்தை எந்த அளவுக்கு அவர் பயன்படுத்தினார்தான், தன்னுடைய மனைவி சாதாரண பெண்மணி அவரை தான் தோண முடியவில், அவரை அப்படி ஏற்றுக்கொண்டார். அதுதான் அவரை பெரிய ஞானியாக
நீங்க நம்ம தனித்தன்மை சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் இது பெரிய சவால். யாரெல்லாம் அந்த தனித்தன்மை அதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில சுவாரஸ்யம் சவால் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஆனா ஒரு மனைவியும் அந்த திருமணத்தில் என்ன சொல்ல ஒரு வார்த்தை பார்த்துக்கிறாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உன்னோடு இருப்பேன். இது உடல்ரீதியான ஒரு கருத்து கிடையாது, மாறாக என்னுடைய கருத்து உனக்கு இன்பம், எனக்கு இன்பமானதெல்லாம் உனக்கு துன்பமாக இருக்கும், உனக்கு துன்பமானதெல்லாம் எனக்கு இன்பத்தை தரும். ஆக நாம ரெண்டு பேரும் கருத்துக்களால வித்தியாசப்படுவோம், ஆனாலும் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றி வாழ்வோம் என்ற வாக்குறுதியை தான் ஒவ்வொரு தம்பதியும் கொடுக்குறாங்க. அதாவது சண்டை வருது, பிரச்சனை வருது. இன்னைக்கு கணவர்கள் மனைவி எதிர்பார்க்கிற என்ன மாதிரி நினைக்க மாட்டாங்க, நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறேன், மனைவி சொல்றாங்க. அந்த மனுஷனுக்கு நான் சொன்னேன் நீ என்னோட விஷயத்தை செய்யப்படுவாங்க, அவரே செய்ய பார்க்க. இது ஒரு யதார்த்தமான நிகழ்வு இல்லையா? குடும்பம் கணவன் மனைவி வாழ்க்கையில நிச்சயமா இருக்கணும், அப்படிதான் உண்மையான ஒரு திருமண வாழ்க்கை. ஏன்னா ரெண்டு பேரும் வித்தியாசமா படைக்கப்பட்டிருக்கீங்க, உடல் மீதி மிகா மட்டுமல்ல எல்லாம் வித்தியாசமா இருக்கு. சவா மோதல் இருக்கும், அதுதான் தனித்தன்மை. நீங்க பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியல, நான் வளர்ந்து வேற இடம், நீங்க வளர்ந்து வேற இடம், புரிஞ்சு கொள்ள முடியல. பெற்றோர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும். ரெண்டு பேருக்கு முரண்பாடு, ரெண்டு நண்பர்களுக்கு போட்டி வரும் பார்த்துட்டீங்க, சண்டை சச்சரவு என்னன்னா அவருக்கு ஒரு திறமை இருக்கும், எனக்கு ஒரு திறமை இருக்கும். ஆனா என்ன நினைப்பாங்க நண்பர்களா, எங்க திறமை எல்லாம் இருக்கிறதெல்லாம் என்னதான் இருக்கும், அவருடைய இருக்கிறார். அப்படி மாற்றி இருந்துச்சுன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒருத்தர் இசை அமைப்பார், ஒருத்தர் பாடுவார், ஆனா நடைபெறணும்னா போகுது கஷ்டம். ஆனா உண்மையான நட்புதான் ரெண்டுத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு நற்பங்கள் இருக்குது, அதே போல என்னுடைய நண்பர், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நண்பர்கள், எங்கள்கிட்ட வித்தியாசமா இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குமே. அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு புள்ளிகள் மூலமா கேள்வி. ரெண்டு பேரும் அவங்க லட்சியம் என்ன, இயேசுவை இந்த உலகத்துக்கு சுட்டி காட்டுறது, அது செஞ்சாங்க. அதுதான் நோக்கம். ரெண்டு பேருடைய கருத்து வித்தியாசமா இருக்கு. ஒருத்தர் திருச்சபை தலைவராக இருந்தார், பாப்பா சார், முதல் பாப்பா சார், இன்னொருத்தர் வெளியே பணி செய்து கொண்டிருந்தார். ஆனா ரெண்டு பேருடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை நாங்கள் கட்டி எடுக்கணும், அந்த திருச்சியை கட்டி எடுக்கணும். இன்னைக்கு நல்ல நாளில் நம்முடைய தனித்தன்மை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் கணவர் மனைவி கிட்ட எத்தனை சிலிண்டர், அது காரணம் தான். ஆனால் ரெண்டு பேரும் முன்பதாக அந்த முன்பதத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இன்பத்தையும் துன்பத்தையும் பிறருடைய குணங்களையும் குணாதிசயங்களையும் பலங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்ளும் அன்றில்லாத மாற திருவண்ணாமலை ஆசீர்வாதமாக ஒரே குடும்பமாக கூடியுள்ள மண்டலிவு மக்களையும் மற்றும் அனைவரையும் நீர்வாவே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டிக்கும் சகல ஆசைகளையும் வழங்கி பராமரிக்கப்பட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல தேவனே, மீண்டும் நம் பாதுகாவலராக இன்றைக்கு எதிர்வானவரின் திருவிழாவை கொண்டாட எமக்கு நீர் அழகிய சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்விழாவை கொண்டாடும் நாம் அனைவரும் விசுவாசத்திலும் ஒற்றுமையிலும் சிறந்து விளங்க வரவேற வேண்டும் என்று இறைவா உண்மையை மன்றாடுகின்றோம். அன்பான தந்திய இறைவா, எப்பொழுதெல்லாம் பேதுருவானவர் தலைமை தாங்கியுள்ள பரிசுத்த திருச்சபையையும் அதனை வழிநடத்தும் பரிசுத்த பாப்பரசர் சகல ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் சிறப்பாக இத்திருப்பலியை ஒப்புப்படுத்தும் பங்கு தந்தை அவர்களை ஆசீர்வதித்து உமது அன்பில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உண்மையை மன்றாடுகின்றோம். அன்பே வடிவான இறைவா, நீ நமக்கு அறிய சகல நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்ற இடையில் சிறப்பாக நமது பங்கு வாழ் இளைஞர் யுவதிகள் சிறுவர் சிறுமியர் குழந்தைகள் அனைவரையும் மேலும் உமது ஆசிரியை குறைந்து அவர்களை உமது பாதுகாப்பில் வைத்து வழிநடத்திட வேண்டும் என்றும் அவர்கள் நல்லொழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்தவர்களாக விளங்க பெறமரல வேண்டும் என்றும் இறைவா உண்மையை மாற்றாடுகின்றோம். அன்பான தந்தையே, போரினாலும் கண்முறையினாலும் இயற்கை அழிவுகளினாலும் இறந்து போல சகல ஆன்மாக்களுக்காக வேண்டும் இவ்விடையில் எம் பங்கு
ஒன்றில் வாழ்ந்து மனித அனைத்து ஆன்மாக்களையும் உமது வாழ்வுக்கு சேர்த்து நித்திய நிலைப்பாட்டி அழித்திட வேண்டும் என்று இறைவா உண்மை மாறாடுகின்றோம். Yeah.